ஆகத்திலங்கிறதுக்கு பல ஆகமங்களை குறிக்கிறதுதான் இந்த சப்தம். ஆகமத்தில் சொல்லப்பட்ட அந்த லட்சணங்களோடு கூடின ஒரு லிங்கத்தை வைத்துக் கொண்டு ஆதாய சிரத்தையா வித்ராகா சிவலிங்கம் சமாஹிதா தத்திரைவ ஆவாசிய தேவேகம் பிரணவேல பிரதிஷ்டம். ஆகமத்தில் சொல்லப்பட்ட லட்சணத்தோடு கூடி இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை அங்க வைத்து அதுல ஆவாகனம் பண்றதான். ஆவாகனம்னா என்னன்னா அந்த லிங்கத்துல சுவாமி அபியுத்தமாயிருக்கார் அப்படின்னு ஒரு அனுசந்தானம் பண்றதுலமும் இங்க எழுதியிருக்கார். அங்க இப்ப அந்த லிங்கத்துல சுவாமி அபியுத்தி ஆகார பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவருடைய சிறுவத்துல இருக்கார். அதுதான் விசரிக்கணும். சிறுவத்திலிருந்து அங்க அபிவிருத்தி அங்கேயும் மறுபடியும் சிறுவத்துல விசரிக்கணுக்கு விஜயூர்கள அவஸ்தான அப்படின்னு சொல்லியிருக்கார். தத்தைவ ஆவாசிய தேவேகம் பிரணவேன பிரதிஷ்டிதம். பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை அந்த லிங்கத்தின் ஆவாசம் அர்த்தம் தத்வா விஸ்ரேஷ்டாக பூர்வோக்தேனைவ மந்திரதா பாத்தியம் ஆகமனம் செய்வ புனப்பூர்வோக்த மந்திரதா. ஆவாகத்தை பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் அர்த்தம் கொடுக்க வேண்டியது, எல்லாத்துக்கும் மந்திர பிரணவம் பிரணவம்னு சொல்லியிருக்கார். மேற்கொண்டு பஞ்சாட்சரம்னு சொல்லியிருக்கார். மேலும் மந்திரதகாங்கிறது மந்திரேன பஞ்சாட்சரேன பூர்வோக்தேன பிரணவேன மந்திரதா அப்படிங்கிறதுக்கு பஞ்சாட்சரம். இது ரெண்டையும் வச்சுதான் பூஜை. புற பூர்வோக்த மந்திரதா இப்ப என்ன அர்த்தம் ஆயிடுச்சு பாத்தியம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்நானம் புனஸ்நாத்திய மகாதேவம் ஆபோஷிஷ்டாதி ஸ்ரீ. அப்போ ஸ்நானம் பண்ணி வைக்கும்போது ஆபோஷிஷ்டாதி மூணு ரிஷி இருந்துச்சு அதை சொல்லணும். ததா புரித சூழ்ச்சியின பஞ்சாட்சரேணுங்க பஞ்சாட்சரம் சொல்லிவிட்டோம். ருத்ராட்சரன் சகாராத் அன்னங்கிறது சசபுத்திரியாது வியாக்கியானத்தில் போட்டிருக்கார். அந்த ஸ்நானகாரத்தில் ருத்ராட்சரன் சொல்லுவது ஸ்நானம் ஆனதுக்கப்புறம் புனர் ஆகமனம் தத்வா பிரதிஷ்டாத்திய ஆசனீகரணம். ஸ்நானம் ஆனதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்தை மறுபடியும் அவருடைய ஆசனத்தை தத்வா வஸ்திரம் புரிசிரேஷ்டாக பிரணவேன சமாதிதா அது வஸ்திரம் கொடுத்து அதுக்கப்புறம் உபயீதம் புனர் தத்வா பூஷணானுக்கு சாதனம். உபயீதம் வஸ்திரம், அதுக்கப்புறம் உபயீதம், அதுக்கப்புறம் ஆபரணங்கள், அதுக்கப்புறம் கந்தம் புஷ்பம் ததா தீபம் தீபம் செய்த ஆதரவேனுக்க கந்தம் அடுத்தது புஷ்பம் தீபம் தீபம் இதெல்லாம் நம்ம பண்ற பூஜைகளுக்கு தெரிவிக்க ஆதரவேனுக்க ஸ்ரீம பஞ்சாட்சரேணைவ பிரணவேன விசேலக பகல் விவேக விரிவாக. இங்கே பஞ்சாட்சரம் பிரணவம் விஜயனச்சான் இருக்கு. இந்த விஜயனச்சாங்கிறதுக்கு சதாராத அனுமதி சந்திரபுத்திரியாக போட்டுட்டார். அவர்தான் வேற ஒன்றும் போடல. அதுக்கு வேண்டிய மந்திரங்கள் எடுத்துக்க வேண்டியது பகல் விவேக்ய விரிவாக விவேகத்துக்கு அப்புறம் பாண்டியன சக ஆகிறார். ஜலம் கொடுக்கணுமா பகத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு ஜலத்தையும் கொடுத்துட்டு புனர் ஆகமனம் தான் நைவேத்தியானந்தரம் ஆகமனம் தாம்பூரம் சோபதரிசனம் தாம்பூரத்தை கொடுக்க வேண்டியது மாலையும் தத்வா அனுதேபஞ்ச பிரணவ புது தண்டவது. அது மாதிரி ஒரு மாலை நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த புஷ்பாஞ்சலி கிட்ட பண்ணுறாங்க அது அதுதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சதனத்திரியம்னா ருத்ராட்சம் எதிர்வேதத்தில் எடுக்கக்கூடிய ருத்ரம் இருக்கு யார் சதனத்திரியம்னு. அப்புறம் நமஸ்காரம் புவி தண்டவ பிரணம் தரத்த விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டியது. அப்புறம் லௌகிகை வைதிகை ஸ்தோத்திரி சுத்வா சொல்லி விசரித்தது. லௌகிகமான ஸ்தோத்திரம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஸ்தோத்திரங்கள் இதெல்லாத்தையும் எழுந்து அப்புறம் ஹிருதயத்திலே மறுபடியும் கொண்டு வச்சு பிரணவேன மகாதேவம் சர்வஜனம் சர்வதா. இந்த மாதிரி பூஜை பண்றவனுக்கு பட்டவனுக்கு போகம் மோகம் ரெண்டும் பிரதிதினம் செய்ய பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்த சுவிரதாக ஏவம் தினே தினே தேவம் பூஜையில் அம்பிகா. பிரம்மச்சாரி ஆசிரமாவும் பண்ணலாம், கிரகஸ்தம் பண்ணலாம், வானப்பிரஸ்தம் பண்ணலாம், பிரதிதினம் இந்த மாதிரி சிவ பூஜை செய்யலாம்.
சன்னியாசி தேவதேவேசம் பிரணவேனங்க போகுது. சன்னியாசி பூஜை பண்றதா இருந்தால் பிரணவத்தை மாத்திரம் வச்சிருந்து அந்த மந்திரத்தினால் தான் பூஜை செய்ய வேண்டியது. நமோன்சேன திவேனிங்க ஸ்ரீராம் பூஜா இருக்கிறது. ஸ்ரீகள் பூஜை செய்யக்கூடியதா இருந்தால் அப்போ பிரணவம் இல்லை. அஞ்சாவது நமாங்கிற பதத்தை பின்னாடி சேர்த்து சிவாங்கிறத முன்னாடி வச்சு அந்த மந்திரத்தினால பூஜை செய்ய வேண்டியது. ஸ்ரீராம் பூஜா இருக்கிறது. விரத்தானாந்த சூத்ராணாம் தெய்வம் பூஜா பிரச்சியா. அதே மாதிரி சத்தூத்ராணி சொல்றான் சொல்றேன் இருக்கணும் இருக்கா அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை விரத்தாளா இருக்கிற சூத்ராவுக்கும் இதே மாதிரி நமோத்தமான சிவ பஞ்சாட்சத்தினால பூஜை செய்ய சொல்லலாம். அந்நேஷா மத்த வாழ்கள் மத்த வாழ்னா என்ன போட்டுக்காருன்னா சங்கரஜாதினா இந்த சாத்திர வர்ணத்துக்கு அப்பாற்பட்டவான் அப்படி இருக்கிறவாண்டா இருக்காது. அவாளுக்கும் சர்வேஷாம் நராணாம் முடிபுங்கவாக பூஜா தேவாலயம் திருஷ்டா பிரணாமத்தை தீர்த்துக்கணும். ரொம்ப சொல்லுவார் அந்த சிவ மந்திரத்தை பார்த்து தேவாலயத்தை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணினாலே பூஜை பண்ணப்பனவர். சர்வேஷாமதி சர்வேஷாம் நராணாம் இதுங்கிறது இல்லை அவ பண்ண வேண்டிய போது தேவாலயத்தை பார்த்து நமஸ்காரம் பிரணாமா நமஸ்காரம் பண்ணாலே பூஜை பண்ணாங்க. ஏவம் பூஜா சுண்டா ஏன சபலம் தத்து ஜீவிதம். இந்த மாதிரி யாரு சிவ பூஜையை செய்கிறானோ அவங்களுடைய ஜீவிதம் சபலமாகிறது. பூஜையா புத்தி மாத்தனோதி பூஜையா முக்தி மாத்தனையா. இந்த மாதிரி பூஜை பண்றதுனாலே போகத்தையும் அடைவதும் அதே மாதிரி மோட்சத்தையும் அடைவான். இதுக்கப்புறம் இந்த பூஜையுடைய விசேஷம் பார்த்து தரிசனம் பண்றதாக அதுடைய விசேஷத்தை சொல்றதுக்காக ஒரு கதை. புரா கட்சிதேவி மகாபாதி புருஷதா புருஷாத்மகா பிராமணானாம் குலமஸ்வா ஜபாம் வேதவிதாம் வராக அபகிருத்திய தனம் மார்க்கே நாய்ஹிம்சா புரஸ்கரம் ஸ்வச்சந்தா நெல்சனா விப்ராக சகார பிரதிநிதே. ஒரு காலத்துல ஒரு அசத்து இருந்தானா கட்சிக்கு மகாபாதி புல்ததா புருஷாத்மகா அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா பிராமணான் குலம் ஹத்வா பிராமணர்களை கொலை பண்றது அவாகிட்ட இருக்கக்கூடிய சொத்தை அபகரிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். குலம் ஹத்வா ஜவாம் வேரவிதாம் வராக ஜவாம் குலம் ஹத்வாவும் சேர்க்கலாம். அவன் வந்து இதை மாத்திரம் பிராமண மாத்திரம் என்ன பண்ணினான்னு வழியில போறவாள்னா மாற்றத்துல போறவா இருந்தாலும் இதை வழிபோக்கிறது அவாட்ட அடித்து பிடிச்சு கனத்தை புரிஞ்சது பிராணிதா புரஸ்கரம் பிராணிகளை எல்லாம் நீட்டிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு சத்தந்தம் ஏற்கனவே ரொம்ப சூழ்நிலை தயவும் இல்லாதனால இந்த பூதளத்துல அவன்பாடு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான். சத்து மித்திரம் அகோ கட்சிக்கு பிராமணம் கணிச்ச ஆபத்துக்கு அந்த காலத்துக்கு இன்னொரு சிநேகம் இருக்கான் அவன் பிராமணன் அவன் வந்து கணிச்ச ஆபத்தி அவன் ஒரு அதாவது வேட்டி ஆபத்தியாக இருந்தான். இவன் வந்து புல்கதா புல்காதமாக அவனுடைய மித்திரமும் ஒரு புல்கா சேர்ந்திருக்கான் கணிச்ச ஆபத்திக்கு தஸ்மன் தத்தம் தனம் சிந்தி புல்கசேன புஞ்சோதமா. இப்போ என்ன இந்த பாபு வேற யாருக்கும் தானம் பண்ண முடியாது பண்ற அந்த எண்ணமே வராது. இவனே அடுத்த வீட்டு வாங்கிட்டு இருக்கான். ஆனா தனக்கு மித்திரனாக இருந்த காரணத்தினாலே அவன் ஒரு அசத்து கிராமன் அவனுக்கு பணம் கொடுத்துருக்கான். பத்து தத்தம் தனம் சிந்து கொண்டு தனத்தை கொடுத்தான். பிராமண புத்தகா மதியும் தஸ்மதி பிரதர்சனம். இந்த பணம் வாங்கிட்டு அவன் வந்து சந்தோஷப்பட்டிருக்கான். சந்தோஷப்பட்டு அவனுக்கு ஒரு தான் படித்து தெரிஞ்ச தன்னுடைய விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கான். அந்த புத்தகம் பிராமண உபாசோ மம குருபுத்திரே மயா பாபான நிர்ண கிருதான் சர்வதரமேக வகோ கிம் சுபத்ரோ அப்படின்னு கூப்பிடுறான். ஒரு நல்ல பந்து எனக்கு ரொம்ப மிஸ்ரம் இருக்கிறவன் குருபுத்திரையில இருக்கப்பான்
கெட்ட புத்தி உடையவன, நீ நிறைய பாபங்கள்லாம் பண்ணியிருக்க, உனக்கு என்ன கலவரமோ தெரியல, நீ பாபத்துக்கு ஜன்மாந்தர சகசிரி கிருதம் முன்னோக பிரணந்து தண்டவன் மித்திரம் சொப்பரட்ச பிரம்மனித்தமாக என்ன சொன்னோ ரொம்ப பழகினும் பிராச்சியனும் ஆயிரத்தி நாள் இருபத்தி நாலு ஒன்று புண்ணு பண்ணியிருக்கான். அந்த புண்ணியத்தினுடைய பலமாக இவனுக்கு புத்தியில கொஞ்சம் திருத்தம் வந்தது, கொஞ்சம் தெரிஞ்சு உடனே தாழ்ந்து வந்து தப்புகள் இருக்கோமே என்ன பண்ணுங்க, இதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கிறான். சொல்லலாமான்னு சந்தேகம் வந்துருக்கு. உடனே வேற என்ன இருக்குன்னா,
விவசாயமான திவகான் மாத்திரம் அந்த ஜெனிதா அவளையும் அபச்சாரம் பண்ணிட்டுக்கிறதாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா இப்ப கூட வச்சுக்கலாம், இந்த சமயத்துல ஒரு நல்ல உதவிய உபயோகம் பண்ண தனக்கு தெரிஞ்சுதா இல்லையா, அதனால ஒரு சொல்லுதா இந்த மாதிரி அவன் வந்து ஒரு வட்டமாவே இருந்தான் என்ன பண்றது. அதனால வேதம் விஜயோத்தமையில உத்தா குறிக்கதா சுஷாதமா ஸ்ரீமத் வியாக்ரபுரம் புண்ணியம் கதா சிரத்தாபுரஸ்தரம் கேட்டு கதையோடு திருவிட்டான். அஜாமலை மாதிரி திருப்பி போய் அந்த ஸ்ரீமத் வியாக்ரபுரத்துக்கு போய் சேர்ந்தான், அவனும் போய் சேர்ந்துட்டான். ஆனால் அந்த வெளிதாத்து பிராமணன் பிராமணோக்கு சகாமன சிரத்தையா மணிபுங்கமாக ரெண்டு பேருமே தப்பு பண்ணியிருக்காரு. அதனால இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த போய் சேர்ந்தான். அத்தியந்தம் ஸ்ரத்தையா ஸ்தானம் உத்தமம், அந்த ஸ்தானத்துக்கு போகும்போது ரொம்ப ஸ்ரத்தையோடு போயிருந்தார். புல்கதா ஸ்ரத்தையா ஸ்நாத்வா பிராமணா வேதவித்தமாக யோகிச்சேர்க்க அந்நேர்கா சர்வஸ்வம் அர்ப்பிதம். இவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் அங்க வந்து அங்க உள்ளவர்களுக்கு தானம் பண்ணிட்டார். ஸ்ரீமத் தர்க சதாம் நித்தியம் பிராமணா வேதபாரகாக தூரே திருவா நமஸ்கிருத்வா பஞ்சக்ரோஷா பகிர்விஜாக உருவாக சுதிரம் காலம் தேவம் கிருத்வா அந்த நித்தியம் பான் தரிசனம் பண்றது தர்கதாம் திருஷ்டுவா தூரத்திலே தரிசனம் பண்றது. இவாளுக்கெல்லாம் வந்து தரிசனம் பண்ணாலே பூஜை தானே, முன்னாடி வந்ததோ இல்லை பண்ணினாதான் பூஜைங்கிறது இல்லை, அந்த தரிசனமே பூஜை. இத தூரத்துல இருந்து பண்ணிட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அது பஞ்ச குரோஷா தூரே வாசம், அந்த ஸ்தலத்துல இருந்து ஒரு அஞ்சு மைல் பத்து மைல் தூரத்துல வாசம் பண்ணிடுறான். அவ்வளவு தூரத்துல வாசம் பண்ணாலும் அதுக்கு நல்ல பலம் உண்டு. அதனால அந்த வாசம் பண்ணானா வாச குசுரம் காரணமா ரொம்ப நாள் வாசம் பண்ணிட்டு தேவம் கிருத்வா தீர்வு நிச்சயம் அவனுடைய வேலை இதுதான் போக வேண்டியது, வாங்க தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ண வேண்டியது, அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்க வேண்டியது, ரசிக்க வேண்டியது, இதெல்லாம் தான் வேலை. ஏவம் சிற கதையை காலு புல்கதா புண்ண கௌரவாசு சுற்றி நான் பண்ணிட்டே வந்ததுனால புண்ணியம் நிறைய சொல்லி அவன் படித்த புண்ணியத்தில் அளவு என்னாச்சு, ஸ்தான சம்ரட்சணியாக தத்தையுவ மரணம் கதா, அந்த ஸ்தானத்தை ரசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அவனுக்கு மரணம் ஏற்பட்டு இருக்கான். அந்த ரசிக்கும் தகுனர் மரணாதூர்தம் இதுக்கப்புறம் என்ன இந்த புண்ணியத்துடைய பிரபாவத்தினாலே புக்வா போகான் அநீதகா பல நல்ல போகங்களை எல்லாம் அனுபவித்தது ஸ்ரீமத் வியாக்ரபுரேஷ பிரகாரா அம்பிகாபதேது அவாப பரமாமூர்த்தியும் அனுகிரமேன ஜீவோத்தமம். அவன் போகத்தெல்லாம் அனுபவித்தது அந்த வியாக்ரபுராதீசனுடைய அனுகிரகத்தினாலே நிர்விகிரமா போகத்தை அறிஞ்சுட்டான். அது எனக்கு புத்தி புத்தி கலப்பறது போகம் போகோத்தர மோட்சம் தெரிஞ்சு வர வைக்கிறீங்க அப்படியே ரொம்ப சுலபமா அலஞ்சு அந்த மோட்சத்தை அடைஞ்சுட்டான். இந்த பிராமணனுக்கும் அதே மாதிரி அலங்கரிக்கலாம். பிராமணோக்கு ததீவ அஸ்மின் பிராத்தா சமாஹிதான் கிருத்வா மகாதேவம் அம்பிகாபதியும் ஈஸ்வரம் பூஜையாமாக பூர்வோக பிரகாரேன. பூஜை பண்ணத்துல என்ன விஷயம்னா அந்த புல்கதன் வந்து அந்த தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணத்திலே பூஜை பண்ணிவிட்டாக ஆயிடுச்சு. பிராமணன் ஏற்கனவே சொன்ன அந்த விதத்துல பிரதி தினம் பூஜை பண்ணினான். அதே ஸ்நானத்துல அங்கேயே இருந்துட்டு ஸ்நானம் கிருத்வா பேருக்கு சத்மஸ்தானம் சொன்னார், பஞ்சவித சொன்னார், அதெல்லாம் பண்ணிட்டு பூஜையாக பூர்வோக்க பிரகாரம் பண்ணியிருக்கணும். மேலே சொல்லப்பட்ட அந்த பிரகாரத்தை பூஜை பண்ணினான். தஸ்யாதி பிரம்மஸ்ரேஷ்டாக பூஜையா பரமேஸ்வரக ஸ்ரீமத் தத்த சமானாசக பிரததௌ முக்தீஸ்வரக. அந்த பிராமணனுக்கும் அந்த சித்ததை சேர்ந்தவர் பரமசிவன் முக்தியை கொடுத்தார். பாவோ வேதவதி சிரேஷ்டாக பூர்வோக்தேவர்மனா சிவலிங்கார்ச்சனம் கிருத்வா விமுக்தாக பவபந்தனா. அந்த புத்தகம் பிராமணன் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வழியில் சுவாமியை பூஜை பண்ணி மோட்சத்தை அடைஞ்சிருக்கார். பவபந்தனாக்கு விமுக்தாக சந்தாடமன்றத்திலிருந்து முக்தி அடைந்திருக்கிறார்கள். இன்னொரு வழியிலும் இருக்கு, வாராணசி ஆபூஜ்ய பூர்வோக்த வர்மனா
மகாதேவம் மகாத்மானம் விமுக்தாக பவகன்னா. சில பேர் வாராணசிக்கு போய் அங்கேயே சாமியை செஞ்சபடி சம்சாரத்திலிருந்து ஒழுங்கிட்டு இருக்கிறார். திரு சோமநாதாசனம், சோமநாதம் அது ஒரு துவாதசி ஜோதிலிங்கத்தில் இருக்க சோமநாத கஷேத்திரம், அங்கே போய் சில பேர் மோசப்படைஞ்சிருக்கா. ஏது வேதாரம் அற்புதம், வேதாரேஸ்வரம் ஏது திரும்பர்வதம் முக்கியம், ஏதுக்கு கோபர்வதம் தராக. திரும்பர்வதம் கோபர்வதங்கிறது ஸ்ரீசைலம், ஸ்ரீசைலம்ங்கிறது திரும்பர்வதம். அதே மாதிரி கோபர்வதம்ங்கிறது கேத்திராணாம் பிரபாவ உத்தரிஷ சரசமுகாவசம் வந்து சில பேர் தட்சிண கைலாசம், அக்னீஸ்வராபிசம். தட்சிண கைலாசங்கிறது இந்திய காலகத்தில் சிறந்த போட்டுக்கார். அக்னீஸ்வரன் அது ஒரு ஸ்தானம் போட்டு ஸ்ரீ ஹரதீர்த்தார்த்தம், கேட்டு விருத்தாச்சலாபம் அதான் இருக்கலாம். கேட்டு வந்தீகம் ஆச்சரியம், கேட்டு காலாட்சிய சம்ஸ்கிருதம், காலாட்சிய கேட்டு ராமேஸ்வரம் புண்ணியம், கேட்டு கேட்டு காந்தார மாதரா. சில பேர் காமேஸ்வரத்துக்கு போனா சில பேர் காந்தாரம், காந்தாரம்னா வனம். இங்க எத்தனை வருது, இந்த துவாதசி ஜோதிஷங்கள் வருதோ இப்படியாக பிராப்திய பூர்வோக்த மார்க்கேன சிவம் பூஜ்ய திவோத்தமான. வியாக்கியானத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, எந்த ஸ்தானத்தில் போனாலும் அந்த பூஜைக்கு மகிழ்ச்சி, இந்த பூஜை பண்ணிக்கிறதுனால அவர் வந்து மோட்சத்தை அடைந்தார். அனாயாசேன சம்சாரா விமுக்தாக வேதவித்தமாக. அதெல்லாம் ரொம்ப அனாயாசமாக இந்த பூஜையுடைய பிரசாவத்தினாலே மோட்சத்தை அடைந்தார். கேதுக்கு சில பேர் இது அவபந்தனா திமுக சொல்றது அவள்தான் முமுக்குவா இருந்திருக்கான்னு தெரியுது. அதனால இந்த பூஜைக்கு பலமாக அவள் கடைசியில் மோக்கத்தை அடைஞ்சிருக்கான். சில பேர் முமுக்குவாக இல்லாதவர்கள் போதபானம் ஐஸ்வர்யமானம் அப்படிங்கிற ஆசையில பூஜை பண்ணி அதை அடைஞ்சிருக்கலாம். இமத்திர பகுமோக்தேன திருதாம் முனி புங்கவாக பூஜையா சர்வதூனாம் போக மோக்ஷங்க நாம் யதா. இது நிறைய சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரே வார்த்தையில சொல்லிவிட்டுறேன். பூஜையா சர்வஜந்தூனாம் போக மோட்சம், சிவ பூஜையால தான் எல்லாருக்குமே போகம் மோட்சம். அதை விட்டால் வேற வழி. தஸ்மாத் பவந்தூபி அமுனா பூர்வோக்தேனுங்க வர்ப்பனா பூஜையர்க்கும் மகாதேவன் புத்தி முக்கி கலப்பம். நீங்களும் இங்கே சொல்லப்பட்ட அந்த மார்க்கத்திலே அந்த விதிப்படி மகாதேவனை பூஜியுங்கள், புக்தி முக்திங்கிற பலத்தை அதை அடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். தூதம் சர்வார்த்த சாகரம் பிரணம்ய பூஜையாக ஆகுது சங்கரம் செதிபூஜம். இது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இந்த வேறு ஒரு அவரோட கதை சொல்லிட்டாருன்னா உடனே அந்த எல்லாருக்கும் வந்து மனசார்த்தம் பண்ணி அவர் வந்து தூதரை ரொம்ப பூஜிக்கிறார். புத்திரார்த்த பௌத்திரார்த்த ஞாதய புகுதூ ஜன பூஜையாமாசுகுதானம் முன்பு தெரிவித்து போகிறார். இது ஒரு விசேஷம் படம்.
சூத்தர் சொன்னார் இவாளெல்லாம் கேட்டா கேட்டு விட்டுட்டு போகணும். அவள் அந்த காரியங்களை பண்ணிட்டா அவளுடைய வம்சாவளியிலும் பரம்பரையும் எல்லாரும் பெரியவாழ்லாம் அதுதான். இதுதான் புத்திராக புத்திரர்களும் பண்ணா பௌத்திராக அந்த புத்திரனுடைய பிள்ளைகளும் யாதையா பந்துக்களாக இருக்கிறவா சுதுகா சேர்ந்தவர்கள் இவா எல்லாரும் பூஜாயமாக இருந்தாலும் முனிகத்தை பிரச்சோதித்தான். பூதபூர்வாசரை சொல்லி முனிவர்கள் கேட்டு அவா எல்லாரும் இந்த மாதிரி பண்ணும்போது அவா பிரச்சாரம் சொல்லி சித்தாவை அந்த பூஜையை பண்ணியிருக்கார். பூஜையா தடுக்கம் புண்ணியம் நாட்டு லோகத்திரையேற்றது இது இது போல பெரிய புண்ணியம் தேவையில்லை. பூஜையில் மகாதேவா சங்கர பரமேஸ்வரா நீலகண்டா விரூபாட்சா சிவா நித்தியம் பிரசீதது. இந்த பூஜைக்கு பண்ணினார் மகாதேவர் சங்கரா பரமேஸ்வரா நீலகண்டா விரூபாட்ச சிவா நித்தியம் பிரசீதம். நித்தியம் பூஜை பண்ணினா அதனால்தான் அவருக்கு சந்தோஷம் தேவைப்படும். பூஜிதே தேவதேவேசு புராணே சர்வகாரணி பூஜிதா தேவதா சர்வாக இது வேதாந்த நிச்சயா. பரமசிவனை பூஜை பண்ணியாச்சுனா எல்லா தேவதைகளும் பூஜை பண்ணின்றாங்க. ஏன்னா சர்வாத்மா எல்லாருடைய சர்வதேவ சர்வமா இருக்கா. பூஜிதா தேவதா சர்வாக இது வேதாந்த நிச்சயா. வேதாந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்மானம் போகம் மோகஞ்ச லபதே நாத்திரக்காரியா விசாரணா. இந்த மாதிரி இந்த பூஜை பண்ணினத்தால் அவனுக்கு ஆச்சரியம் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும்.